பாருங்க, பிஹெச் கூட்டுறேன்டா, பிஹெச் கூட்டுறேன்டா, உள்ளுக்குள்ள என்ன செய்யறேன்டா, எச் பிளஸ் இந்த செறிவை குறைக்கிறேன், இல்லாடி பிஹெச் அதிகரி குறைக்கிறேன். இப்பமே பிஹெச் குறைக்கிறேன்டா, உள்ளுக்குள்ள எச் பிளஸ் இந்த செறிவை கூட்டுறேன், அல்லது ஓஹெச் மைனஸ் இந்த செறிவை குறைக்கிறேன். எச் பிளஸ் இந்த செறிவை கூட்டுறேன், அல்லது ஓஹெச் மைனஸ் இந்த செறிவை குறைக்கிறேன். எச் பிளஸ் இந்த செறிவை கூட்டினீங்கன்னா அந்த எச் பிளஸும் ஓஹெச் மைனஸும் சேர்ந்து என்னவா போகும், தண்ணியா அகற்றப்படும். அப்ப எச் பிளஸ் தொகுதியிலிருந்து அகற்றப்பட அகற்றப்பட சமநிலை முன்னால போகும். அப்ப சமநிலை முன்னால போனா இங்க என்ன நடக்கும், கரைதிறன் அதிகரிக்கும், கரைதிறன் அதிகரிக்கும். இல்லாட்டி பாருங்க, பிஹெச்சை நான் கூட்டுறேன், பிஹெச்சை கூட்டுனா தொகுதிக்குள்ள எச் பிளஸ் செறிவை நீங்க என்ன செய்யறீங்கன்னா குறைக்கிறீங்க. பிஹெச் அதிகரிக்குதுன்னா தொகுதியில எச் பிளஸ் செறிவு குறையுது, ஓஹெச் மைனஸ் செறிவு கூடுது. எச் பிளஸ் செறிவு குறையுது, அல்லது ஓஹெச் மைனஸ் செறிவு கூடுது. ஓஹெச் மைனஸ் செறிவு கூடுமெண்டா பொதுவையனால சமநிலை பிற்பக்கமா வரும். ஓஹெச் மைனஸ் செறிவு கூட 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 பொதுவையன் விளைவு காரணமாக சமநிலை பிற்பக்கமாக வரும். சமநிலை பிற்பக்கமாக வந்தா கரைதிறன் குறையும். சமநிலை பிற்பக்கமாக வந்தா கரைதிறன் என்ன செய்யும், கரைதிறன் குறையும். ஓகேயா? அப்ப தார சேர்வைகளை வச்சு நீங்க முடிவெடுப்பீங்க, கரைதிறன் கூடுதா குறையுதான். இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா சின்ன சின்ன ஐடியா தான், உங்களுக்கு தெரியும், கொஞ்சமா யோசிச்சீங்கன்னா ஓகே வந்துடும். நான் சொல்லித்தர இல்லாட்டி கூட நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இது செஞ்சு கொள்ளலாம். ஏனென்றா இதெல்லாம் நாங்கள் அவ்வளவுக்கு அட்வான்ஸா படிச்சிருக்கிறோம், அவ்வளவுக்கு அட்வான்ஸா படிச்சிருக்கிறோம். அயன் சமநிலையில முன்னாலே எல்லாம் எப்படி கூடும் எப்படி குறையும், ரசாயன சமநிலையில லீச்சட்டல் ஏற்ற தத்துவம், அவ்வளவு டீப்பா படிச்சோம் அது. ஓகே போட்டுக்கொள்ளுங்க, அவ்வளவு கேள்வியும் செஞ்சிருக்கிறோம்.